கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஜூலை 23. கர்த்தர் நல்லவர், இக்கற்று நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். நாகூம் 1:7. உலகின் பெரும் இக்கட்சிகளிடையே நாம் இருக்கும் பொழுது நமக்கு ஆதரவாகவும் அரணாகவும் இருந்து பரலோகத்தின் தேவ நம்மை பாதுகாக்கிறார். நாம் நம்மையே நம்பியிருந்தோமானால் இப்படிப்பட்ட பாதுகாப்பு நமக்கு இராது. மாறாக நாம் தேவனை நம்பியிருந்தால் நமக்கு தேவ பராமரிப்பு இயல்பாக கிடைக்கிறது. நமக்கு மாத்திரமல்ல, உலகத்திலுள்ள ஒவ்வொருவருக்கும் தங்கள் பாவத்தை நிமித்தம் வருந்தி மனந்திருந்தி தேவ நீதியை தேடும் பொழுது தேவ தயவு கிடைக்கும். தங்களுடைய பொறுமையையும் ஐஸ்வர்யத்தையும் நம்புகிறவர்களையோ தேவன் புழுதி மட்டும் தாழ்த்துகிறார். உலகம் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக ஒரே பேரான குமாரன் என்றும் பாராமல் அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகில் அன்பு கொண்டிருக்கின்றார். எனவே சர்வலோகமும் அவருடைய கடிந்து கொள்ளுதலாகிய சீர்திருத்தலுக்கு மனம் திரும்பினார்களானால் அனைவரையும் ஏற்றுக்கொள்ள சித்தமாயிருக்கிறார். அவரது கிருபையின் சூரியன் அவர்கள் மேல் உதிக்கும்போது அவரது நியாய தீர்ப்புகளை அவரது மக்கள் மதிப்பார்கள். அவருடைய நீதியான கோபத்தால் தண்டிக்கப்படும் பொழுது மனிதர் செய்யும் அநீதியை சுட்டி காண்பிக்கின்றார். இவ்விதமாய் முழு உலகமும் உலகத்தின் பரிகாரியாகி கிறிஸ்து இயேசுவை நோக்கி பார்த்து அவரே வழியும் சத்தியமும் ஜீவனும் வாசலும் என்று உணர்ந்து அவருக்கு ஒப்பாக தியான வாழ்க்கை வாழும் பொழுது தேவன் மிகவும் பிரியப்படுவார் என்பதே. ஆமென்.